44 நாள் ஹலோ படிஸ் அதாவது 40 நாளுங்க 40 நாள் ஆச்சு கடைசி வீடியோ போட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன வீடியோ எடுக்கிறதுனு தெரியல சில பல கமிட்மெண்ட் ஆயிடுச்சு அதனால வந்து என்ன வீடியோ எடுக்க தெரியாம ஸ்தம்பிச்சு போயிட்டோம் எப்படியும் இந்த வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே வந்து 50 போட்டுருவோம்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம வந்து பாண்டியிலே நம்ம ஏதாவது வீடியோ எடுக்கலாம் அது வந்து எப்பயும் போல நம்ம தான் எடுக்க முடியுது வேறு வழி இல்லை எங்களுக்கு பாண்டியில் இருக்கிற யூனிக்கான கடைகள் தான் நம்ம தேடி போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு யூனிக்கான கடை கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா லே பெட்டிட் ஃபோர் அப்படின்னு ஒரு கடை கண்டுபிடிச்சது லூ Let's go. இப்படி கொட்டும் எதிர்பார்க்கல எனக்கு வந்து பிஸ்தா பிடிக்கும்ன்றதால எடுத்தேன் இவரு ஒரு வித்தியாசமான பிறவி இவரு நான் சாப்பிட போறேன் ஐயோ இவங்கனால எனக்கு என்ன பைத்தியம் பிடிக்க போன்னு தெரியல நீ சொல்றத பத்தி யாருமே நம்ப மாட்டாங்களா ரொம்ப அந்த அளவுக்கு தெரியல தெரிஞ்சு ஒரே
உள்ள இருக்கீமும் சரி வெளியில இருக்க அந்த சாக்லேட் கிரீமும் சரி நல்லாவே இருக்கு. சூப்பரா இருக்கு, உண்மையிலே சூப்பரா இருக்கு, உண்மையிலே அருமையா இருக்கு. புது அலாகுதேஷ் மெம்பரோட மெம்பரோட சாய்ஸ் இது. அண்ணன் சொன்ன கமிட்மெண்ட் அவங்கதான் ஆனா இது கேரமலைசேஷன் டாக் சொன்னீங்களே, கேரமலைஸ்ன்றது அந்த இதுக்காக அந்த கிரீம் கேரமலைஸ் ஓ கிரீம் கேரமலைஸ் ஓ இந்த நட்ஸ் எல்லாமே மேல இருக்குது சாக்லேட் ஓகே. சொன்னாங்க உண்மையாவே இது வந்து சந்தோஷ் அவரோட சஜஷன். இப்பதான் எனக்கு டேஸ்ட் தெரியுது, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கு முடிச்சிருக்கு, ஒரு ஒரு நாலஞ்சு கேக் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் டேஸ்ட் தெரியுது. காஃபி ஃப்ளேவர் சொல்றது வந்து ரொம்ப அடிச்சு தூக்குற மாதிரி இல்ல, அது அழகா இந்த காஃபி பெயின் ஒரு காஃபி ஃப்ளேவர் வந்துருமா அந்த அளவுக்கு மைனூட்டா. அடே மலை சாலல மேலாப்புல போய் தூவி விட்டா காஃபி அப்புறம் அந்த மாதிரி இருக்கு. ரீவைண்ட் பண்ண, ரீவைண்ட் பண்ணா. க்ளோஸ் பால், க்ளோஸ் பால். என்ன
சாக்லேட் ஃப்ளேவர் யூ ஆஸ் யூஷுவல் நார்மல் சாக்லேட் ஃப்ளேவர் உள்ள டெக்ஸ்சர் நல்லா இருக்கு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு நல்லா என்ன நல்லா ஓபேரா ஓபேரா சரி இது கடைசியா வந்து டிராபிக்கல் ஆரஞ்சு சாக்கோ ஆரஞ்சு ஏய் சம சாஃப்ட்டா கிரே இருக்குது எப்படியோ அந்த அதாவது இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெருசாக இருந்துச்சு கடை. ஆனால் கடை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காம்பாக்டாக குட்டியாக தான் இருக்குது. வந்தால் ஒரு நாலு பேர் இல்லை மேக்ஸிமம் அஞ்சு பேர் வரைக்கும் உட்காரலாம். பட் வந்து டேஸ்ட் இவ்வளோ தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. டேஸ்ட்டு உண்மையிலே கொடுக்குற காசுக்கு மேலே ஒத்து தான். ஆக்சுவலாக எல்லாமே எந்த ஃப்ளேவருமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லா ஃப்ளேவருமே அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, நிறைய நல்ல டிஷ்ஷஸ் இருந்துச்சு, வந்தால் சாப்பிட்டு. ஸ்பெஷல் வந்து ஒப்பேரா நியூயார்க் சீஸ் கேக். இது ரெண்டுமே வேற மாதிரி. ஒப்பேரா காஃபி லவர்ஸ் கண்டிப்பா ஒப்பேரா சாப்பிடுங்க. வேற வேண்டாம், சாப்பிடுங்க, வந்து சாப்பிட்டே ஆகணும். நீ காஃபி லவர்ஸ் ஒப்பேரா கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். இதர் டீசென்ட் அப்படின்னா சூப்பர். இந்த ரெண்டு மோட்ல தான் இருக்குது. டிசப்பாயின்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு இதுவே இல்லை. ஆனா பிரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட்லி சைட்ல தான் இருக்குது. கொஞ்சம் சீப்பா இருக்கும், ஆறு மிட் ரேஞ்சில் கொஞ்சம் சீப்பா தான் இருக்கு. அந்த நம்ம சாப்பிட்ட அந்த ஒரு மேக்ரான் வந்து 70 ருபீஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ பாத்துக்கோங்க, கொஞ்சம் எல்லாம் ஹை ரேஞ்சில தான் இருக்கு. அந்த சீஸ் கேக் எல்லாமே 200 180, ஸோ இந்த மாதிரி பிரைஸ்ல தான் இருக்கு. எல்லாம் சாப்பிட்டீங்க, நீங்க ஒரு டெசர்ட் சாப்பிடணும்னா வந்து இங்க சாப்பிட்டு போகலாம். பாத்துக்கங்க.